இந்த தேர்தலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று நான் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், கௌரவமான தோல்வி பெறுவதற்கு காரணமானவர்கள் முதன்மையானவர் எடப்பாடி தான். ஓபிஎஸ் கூட அதுக்கு நான் அவ்வளவு கிரெடிட் கொடுக்க மாட்டேன். பலருடைய எதிர்பார்ப்புக்கும் மாறாக சில விருப்பங்களுக்கும் மாறாக அந்த மாற்று சக்தி என்று சொல்லப்பட்டவரின் முதன்மையானவராக இன்னைக்கு நாம் தமிழருடைய சீமான் உயர்ந்து நிற்கிறார். 30 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் சுமார். அந்த இளைஞருடைய நம்பிக்கையை நாம் பெற ஏன் தவறிட்டோம் அப்படின்னு தினகரனும் கமலும் யோசிக்க வேண்டிய நேரம் இருக்கு. தங்களை தங்கள் இயக்கத்தை சுய பரிசோதனைக்கு உட்கொள்ள வேண்டிய ஆட்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கு. அப்படின்னா ஒருங்கிணைப்பு உங்களுக்கு மேல இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் சொல்ற பேச்சை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குரல் ஒழிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகாரம் கையை விட்டு போகிற எவரும் சந்திக்கிற தர்ம சங்கடத்தை எடப்பாடியும் சந்திப்பார். தனக்கு இருக்கிற அந்த ஆதரவை அரசியலமைப்பு சட்ட ரீதியாக அங்கீகாரம் பெற்ற மன்றங்களில் தன் குரல் ஒழிக்கணும்னு சீமான் விரும்பினால் தன்னுடைய வியூகத்தை மாற்றணும்னு சொல்றேன். இப்போ தேமுதிக 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கல, 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு நாம் தமிழர். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். யாரை பிரதமராக கைகாட்டுகிறாரோ அவரை சொல்லியும் ஒரு பெரு வெற்றியை பெறுகிறார். தன்னையே முதலமைச்சராக முன்னிறுத்தி மக்கள் கிட்ட போறார். மக்கள் அதை பெருவாரியாக பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏத்துக்கிறாங்கிற போது அதிலும் வெற்றி பெறுகிறார்னா இதுதான் ஆளுமை. மத்திய அரசோடு இணக்கமாக போக வேண்டியது அவருடைய கடமை அல்லது இயல்பான குணமா இருக்கலாம். அந்த இணக்கத்தை ஒரு அடிமைத்தனமாக மாற்றாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய சவால், அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் எஸ் பி லட்சுமணன் சார். வணக்கம். எப்படி சார் இங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆ சார், இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்ம அதை குறித்து பேசாமல் கடந்து போயிட முடியாது. தமிழகத்தின் அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கொரோனா பேண்டமிக் நிர்வகிக்கிறதுக்கு கூட. சோ இந்த அடிப்படையில என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, திமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஓவராலா ஒரு சில தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் கருத்துக்களும் உடன்பாடு இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு வேவை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அதிமுக வந்து ஒரு படுதோல்வியை சந்திக்கும், அதிமுக வந்து இல்லாத நிலைமைக்கு போயிடும் ஒரு சிலர் எல்லாம் வர்ணிச்சாங்க. 200+ திமுக போகணும்னா சொல்லியிருந்தாங்க, பட் அப்படி நடக்கல. சோ அப்ப அதிமுக வந்து இன்னும் உயிர்ப்போடும் நம்பகத்தன்மையோடும் தான் மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? திமுக நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல, ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் விமர்சிப்பது தவறு. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும். அது சில நேரங்கள்ல பழிக்கும், பழிக்காம போகலாம். சில நேரங்கள்ல சரியா இருக்கும், தவறா இருக்கும். அது ஒரு ஒருத்தரை பத்தி நாம செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், வேவ்ங்கிற வார்த்தையை நான் எப்போதுமே பயன்படுத்தல. இன்னும் சொல்ல போனா அலை என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னேன். அது திமுகவுக்கு ஆதரவாகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ அலை எதுவும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன். கூட்டணியை கட்டமைக்கிற விதம், இருக்கிற கூட்டணியை தக்க வைக்கிற விதம், அந்த விஷயத்துல அதிமுகவை விட திமுக பலமா இருக்கு. தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்கு. அரசியல் தேர்தல் களத்துக்கு எது அவசியமோ ஒரு சின்ன விஷயத்த கூட லேசா விட்டுடாம, அதை ஒரு அலட்சிய பார்வை பார்க்காம எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுத்து கடைசி நேரத்தில் வந்த ஃபார்வர்டு பிளாக்கை கூட சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்சியா இருக்கிறோம், வலுவான கூட்டணியை ஏற்கனவே அமைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மமதையில இல்லாமல் கடைசி நிமிடம் வரை ஒரு ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருந்த திமுக வலுவாக இருக்குது. அரித்மேட்டிக் படி மட்டுமல்ல, கூட்டணி பலத்தை வச்சு பார்த்தால் கூட. ஏன்னா கூட்டணி என்பது வெறும் அரித்மேட்டிக் மட்டுமல்ல, அந்த பல்வேறு கட்சியினர் ஒரு அணியில் இருந்து செயல்படுகிற போது கெமிஸ்ட்ரியும் வேலை செய்யும். அந்த அடிப்படையில திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்றத நான் சொன்னேன். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அண்ணாதிமுக 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி ஒரு சோர்வை தந்திருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதை எதிர்கொள்ற அளவுக்கு இவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்களாக எடப்பாடி ஓபிஎஸ்ஸும் இல்லை. அப்படி ஒருவேளை திமுகவுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டுமானால், ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்த வேண்டுமானால், 200 இடம் ஜெயிப்போம்னு தேர்தலுக்கு முன்பே சொல்லி கொண்டிருக்கிற திமுகவை ஒரு அந்த இதுக்குள்ளே அடக்கி வைக்க வேண்டுமானால் பலமான அதிமுக அவசியம் அப்படின்னு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நானும் சொன்னேன். அமமுக அதிமுக இணைப்புக்கு பிஜேபி இதே கருத்தை முன் வச்சுதான் அவங்க ஒரு சில வேலைகள் செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் அது நடக்கல. எடப்பாடியும் கூட தன்னம்பிக்கையோ தப்பு கணக்கோ அப்படின்னு ரெண்டு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றின் காரணமாக அவர் சசிகலாவை சேர்க்கவே மாட்டோம், அமமுக இணைப்புக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு சபத
சத்தம் போடுற மாதிரி ஒரு ஒரு ஆளுமைமிக்க தலைவராக தன்னை நினைத்துக் கொண்டு அதனை அந்த நேரத்துல கொச்சைப்படுத்தக்கூடாது. அவருக்கு தன்னம்பிக்கையின் காரணமா கூட அதை சொல்லிருக்கலாம். அது தன்னம்பிக்கையா தப்பு கணக்கான்னு காலம் பதில் சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா பிரிந்திருக்கிற இயக்கங்கள் பிரிந்திருந்த நிலையிலேயே தேர்தலை சந்திக்கிற போது பலவீனப்படும், எதிரி வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அந்த அனுபவ பாடம் அதிமுகவுக்கு 1989 கையில் இருக்கிற போது இப்போ படிக்க தவறாதீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில பிஜேபியும் சில வேலைகளை செஞ்சது. அது நம் காதுக்கு வந்து நானும் கூட பல்வேறு விவாதங்கள்ல அந்த கருத்தை பதிவு செஞ்சேன். ஆனால் எடப்பாடி தன்னம்பிக்கையாக நினைத்து கொண்டு, தன்னை எம்ஜிஆராக நினைத்து கொண்டு, தனக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு வந்துடுச்சு, நம்ம மிஞ்சி யாரும் இல்லை, நம்மை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தப்பு கணக்கா போயிடுச்சுங்கிறத இந்த தேர்தல் முடிவு காட்டுது. 75 இடங்களை பெற்று ஒரு கௌரவமான தோல்விக்கு எடப்பாடி பெருமைப்பட்டுக் கொள்வாரே ஆனால் அதே எடப்பாடி தான் அதிமுக ஆட்சி தோல்வி அடைந்ததற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒற்றை நபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு மட்டும் சொல்லல, தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன்னா கட்சியும் ஆட்சியும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்தால் கூட ஒரு நாள் கூட அவரை அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியோடு அவரை மதித்தது கிடையாது. ஓபிஎஸ் உள்ளிட்ட ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் உள்ளிட்ட மற்ற அமைச்சர்கள் அந்த அந்த அர்த்தத்தில் அவர் மதிக்கவே இல்லை. ஆட்சியானாலும் கட்சியானாலும் எல்லா முடிவுகளையும் எடப்பாடியும் அவர் அவருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் தான் எடுத்தாலே தவிர ஓபிஎஸ் அல்ல. அதனாலதான் வெற்றியோ தோல்வியோ எடப்பாடி தான் பொறுப்பேற்கணும்னு நான் தேர்தலுக்கு முன்பே நேர்காணல்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போதும் அதற்கு பொறுப்பாக வேண்டியவர் எடப்பாடி தான். சரி, அதிமுக அப்படி கௌரவமா வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமா, அதிமுக பலவீனமான கட்சி அல்ல, அது மிகப்பெரிய இயக்கம், மக்கள் செல்வாக்குள்ள இயக்கங்கிறத எடப்பாடியும் ஓபிஎஸ் விமர்சிச்ச போதே நான் ஒவ்வொரு பேட்டிகளையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அதிமுக மிகப்பெரிய இயக்கம் தான், இரட்டைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதை யாருமே மறுக்கல. அது யார் கையில இருக்கு, அதை யார் நிர்வகிக்கிறா, சரியா நிர்வகிக்கிறீங்களா, அந்த பலத்தை கூடுதல் பலமாக்க நீங்க தான் முயற்சிச்சிருக்கீங்களா, இல்ல பலமாக இருந்த ஒரு இயக்கம் பலவீனப்பட்டு போயிட்டு இருக்காது நீங்க அனுமதிக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு நேரங்களில் விமர்சனங்கள் வந்ததே தவிர இந்த கட்சி கரைஞ்சிடுச்சு காணாம போயிடும் அப்படின்லாம் யாருமே சொல்லல. இப்பவும் சொல்றேன், அதிமுக என்கிற இயக்கம் அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாத இயக்கம். இது நீண்ட காலம், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும், ஆட்சி புரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும், சேவை செய்யும், ஜெயலலிதா சொன்ன வார்த்தை குறைந்தபட்சம் நிறைவேற்றணும்னா இனிமேலாவது அதிமுகவை பலப்படுத்துகிற வேலைகளை சம்பந்தப்பட்டவர்கள் செய்யணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த முறை பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இந்த 75 இடங்களை தாண்டி கூட்டணியாக சேர்ந்து வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்த பண்ணதுக்கான காரணம் அதிமுகங்கிற கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு, அது வந்து பலமான கட்சின்னு சொன்னீங்க. ஆனா அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்துச்சு, சசிகலா அம்மையாரை விலகி வைத்தது, டிடி வீரர்களுடன் இணையாமல் போனது போன்ற பல விஷயங்கள் ஒரு படுதோல்வியை வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு பார்வை ஒரு சிலர் முன் வச்சாங்க. ஆனா படுதோல்வியாக இல்லாத பட்சத்தில் கட்சி வந்து கொண்டு போயிருக்கிறார்னா ஒரு தலைவர் தலைவராக உருமாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கும் போது அதை நீங்க உடன்பட்டு போறீங்களா? இல்ல, நிச்சயமா எடப்பாடி அந்த விஷயத்துல குறைத்து மதிப்பிட நான் தயாராக இல்லை. ஒரு கட்சியை வழிநடத்துகிறவராக தலைமை பொறுப்பில் இல்லாட்ட இணை தலைமையில் இருந்தார்னா ஆட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருந்துங்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில அந்த பதவி கொடுத்த பண பலத்தின் அடிப்படையில பல சில 1000 கோடிகளை கொட்டி பணத்தை கொட்டினாலே வெற்றி வந்துடாது சார், பணம் மட்டுமே வெற்றியை தராது, அது எங்க செலவழிக்கணும் எப்படி செலவழிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி வியூகங்களை வகுத்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு விமர்சனத்துக்குரிய பல விஷயங்களை செய்தாலும் கூட தான் சார்ந்த பகுதியில் பெருவாரியா வெற்றிவாது, ஜாதி அடிப்படையில் பெற்றாரோ, மண் சார்ந்து பெற்றாரோ, பிரியத்தின் அடிப்படையில் பெற்றாரோ, வெற்றி வெற்றி தான். அந்த அடிப்படையில் கொங்குவை வழக்கம் போல அதிமுக கடந்த கால வரலாறுகளின் தொடர்ச்சியாக இந்த தேர்தலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று, நான் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், கௌரவமான தோல்வியை பெறுவதற்கு காரணமானவர்கள் முதன்மையானவர் எடப்பாடி தான். நம்ம ஓபிஎஸ் கூட அதுக்கு நான் அவ்வளவு கிரெடிட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு சம்பந்தம் 10% கூட கிடையாது. ஆனால் அந்த பெருமையை சொல்கிற அதே நேரத்துல தோல்விக்கும் அவர் தானே பொறுப்பேற்கணும், தோல்வியை மட்டும் எல்லாரும் காரணம்னு சொல்லி அவர் ஒதுங்க முடியாது. அதான் நான் சொன்னேன், அவர் ஒரு தலைவரா வந்துட்டார்னு யாரும் மறுக்கல சார், மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் நான் தான் அப்படிங்கறது தவறு. மக்கள் செல்வாக்குன்னா கொங்குல செல்வாக்கு வடக்குல கை விட்டுருவாங்க, டெல்டால லேசா தலைவர் ஏத்துக்குவாங்க, தெற்குல கை விட்டுருவாங்க, அதற்கு பேர் மக்கள் தலைவர் அல்ல, மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் அல்ல. அவர் ஒரு தலைவராக இணைந்து விட்டார், ஆளுமையாக சகல பகுதிகளிலும் ஏற்கப்பட்ட, சகல பகுதி மக்களாலும் ஏற்கப்பட்ட தலைவராக மாறிவிட்டாரா என்றால் இன்னும் இல்லை. அதுதான் பதில். மூன்றாவது இடத்துக்கு பல பேர் போட்டியிட்டாங்க, மூன்றாவது இடத்துக்கு அல்லது வந்து அவங்களும் போட்டியிடுறது முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான். ஆனா ஒரு தேர்ட் பிளேஸ் தான் வருவாங்கன்னு யூகிக்கப்பட்ட கட்சிகள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் கமலஹாசன் இருந்தாங்க. இப்ப என்னையே கேட்டீங்கன்னா நான் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி வச்சாங்க, பல பேரோட நின்னாங்க, நிறைய இடங்களை போட்டியிட்டாங்க, சோ கணிசமான வாக்குகளை பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் கம்பேரிங்லி வித் பிஜேபி, 20 இடங்களில் போட்டிட்டு பிஜேபியை விட அமமுக வந்து குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க, 150 இடங்களுக்கும் மேல நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல பிடிச்சிருக்கிறாங்கன்னா
அமமுக ஒரு ஃபேக்டர் முக்கியமான ரோல பிளே பண்ண தவறிடுச்சு நினைக்கிறீங்க? இல்ல, இதை பிஜேபியோடு ஒப்பிடுவது தவறு. மக்கள் நீதி மையத்தோடும் நாம் தமிழரோடும் மூன்றாவது சக்தி அல்லது மாற்று சக்தியாக களமிறங்கியவர்கள் அந்த ரெண்டு பேரோட மற்ற இருவரோட தான் ஒப்பிடுறது. பிஜேபி பிஜேபி ஒரு ஆளும் கட்சியோட கூட்டணி வச்சு போட்டிட்டு அந்த பிஜேபி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கு. அதை அமமுகவோட மக்கள் நீதி மையத்தோட நாம் தமிழரோட ஒப்பிட முடியாது. ஆனால் மாற்று சக்தி என்ற கோஷத்தோடு முன்வந்த இந்த மூன்று பேர்ல கட்சி கட்டமைப்பு வைத்திருக்கிற தினகரனுடைய அமமுக கணிசமான வாக்குகளை பெறும். இடத்தை பத்தி நான் எந்த பேட்டியில யாருக்காகவும் சொல்ல மாட்டேன், சொன்னதில்ல, எனக்கு கிடையாது. ஆனால் அந்த மூன்று பேரில் இவர் முதன்மையானவராக வருவார் நான் பல நேரங்கள்ல சொன்னேன். என்னுடைய அந்த கணிப்பு பொய்யாச்சுங்கிறத நான் ஏத்துக்கிட்டதான் ஆகணும். அதுக்கெல்லாம் வெக்கமே படக்கூடாது. ஏன்னா முடிவு நம்ம கையில கிடையாது. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்னு சொல்றோம், சில காட்சிகளை பாக்குறோம், அந்த காட்சிகளோட விளைவு இதுவாதான் இருக்குன்னு நம்ம கணிக்கிறோமே தவிர ஜோதிடம் சொல்லல. சரிதானா? ஜோதிடத்தையே சரியா சொல்ற ஜோதிடர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. நாம கணிக்கிறது நாம் கண்டால் கண்ட காட்சிகள். ஒரு பத்திரிகையாளராக பலரிடம் நாம் பேசிய பேச்சுக்கள், பல்வேறு தரப்பினர் சொல்றது, கட்சி கட்டமைப்பு யாருகிட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வச்சு அவர் முதன்மையானராக வருவார்னு சொன்னேன். ஆனால் பலருடைய எதிர்பார்ப்புக்கும் மாறாக, சில விருப்பங்களுக்கும் மாறாக, அந்த மாற்று சக்தி என்று சொல்லப்பட்டவரில் முதன்மையானவராக இன்னைக்கு நாம் தமிழருடைய சீமான் உயர்ந்து நிற்கிறார். 30 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் சுமார். அதற்கு மிக முக்கிய காரணம், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளைஞிகள் முதல் முறை வாக்காளர்கள் அவரை நோக்கிதான், அவரைத்தான் முதல் சாய்ஸா வச்சு பாத்துருக்கிறாங்க. இதுதான் பிரதான காரணம். அந்த நம்பிக்கையை தக்க வைத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனா சீமான் இன்னும் பல உயரங்களை அடையலாம். அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை நாம் பெற ஏன் தவறிட்டோம் அப்படின்னு தினகரனும் கமலும் யோசிக்க வேண்டிய நேரம் இருக்கு. தங்களை தங்கள் இயக்கத்தை சுய பரிசோதனைக்கு உட்கொள்ள வேண்டிய ஆட்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கு. அமமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திரு தினகரன் அவர்கள் பல இடங்களில் பேசும்போது என்னுடைய அடிப்படை நோக்கமே வந்து அதிமுகவை கைப்பற்றுவதுதான் அப்படிங்கிற முழக்கத்தை நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு. தேர்தல் முடிந்து விட்டது, அதிமுக ஒரு தூள் சந்திச்சிருக்கிறாங்க, அதிமுக மீண்டும் திருட்டு விதகரன் அவர்களோடோ அல்லது தற்போதைக்கு சசிகலா அவர்கள் அரசு விட்டு ஒதுங்கி இருக்கிறார், மீபேரோட இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளோ கணியக்கூடும்னு நம்புறீங்களா சார்? கண்டிப்பா, அரசியல்ல எதுவுமே சாத்தியம்தான். அது ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறவர்கள் இரண்டு பேர் ஒரு இடத்துல ஒன்னா கூடி பேசுறாங்கன்னா அங்கங்க பேசுறது அப்படி காதுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்கிற கருத்தை இப்ப இல்ல சார், ஓட்டை எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, தோல்வி உறுதியாகி கொண்டிருக்கிற போதே அந்த இரண்டு இயக்கத்தவருக்கும் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அதே புதன்கிழமை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது, அதுல ஒரு தகராறு நடக்கும், எப்படியா சசிகலா சேர்த்துங்க, எப்படியா தினகரனை சேர்த்துங்கன்னு குரல் ஒழிக்கும் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. காலம் தான் அதை தீர்மானிக்கும். அதிமுகல முதல்ல எடப்பாடிக்கு இருந்த அந்த கிரிப்பு முதல்ல போயிருக்கும். அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா முதல்ல மந்திரிகளே பயந்துகிட்டுதான் சரிங்கண்ணே சரிங்கண்ணு போயிருப்பாங்க. இப்ப எடப்பாடி ஒரு கருத்தை சொன்னா அண்ணே கொஞ்சம் வருஷம் இருங்கண்ணே, ஏப்பா நான் சொன்னதை கேட்க மாட்டேன், நீங்களும் எம்எல்ஏ நானும் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ சொல்ல வாய்ப்பு இருக்கு. நான் இணை ஒருங்கிணைய இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லையா? இல்ல அதான் சொல்றேன், நான் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லுவார். அப்படின்னா ஒருங்கிணை உங்களுக்கு மேல இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் சொல்ற பேச்ச கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குரல் ஒழிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகாரம் கையை விட்டு போகிற எவரும் சந்திக்கிற தர்ம சங்கடத்தை எடப்பாடியும் சந்திப்பார். ஏதோ சாப விடல, இதெல்லாம் அரசியல் எதார்த்தம், நடைமுறை எதார்த்தம். அப்போ கட்சியின் மீது ஆட்சி போயிடுச்சு, கட்சியின் மீது தனக்கு இருந்த அந்த பிடிமானம் நழுகிற போது இதுவரைக்கும் எடப்பாடி உறுதியாக எதிர்கொண்டு உறுதியாக இருந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். இதுல பிரதான விஷயம், முதல்ல ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார், என்ன செய்ய போறாங்கிறதுதான். இந்த தோல்வி வரும்னு தெரிஞ்சதானே நான் மார்ச் 12 வரைக்கும் உங்ககிட்ட ஆட்களை விட்டு அனுப்புனேன், நானும் சொன்னேன் ஒற்றுமை அவசியம்னு சொன்னேன். எந்த சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் தொடங்கினேனோ அதே ஓபிஎஸ் நானே சொன்னேனே, நீங்க கேட்க மறுத்தீர்களே அப்படின்னு பூட்டி அறைக்குள் நடக்கிற ஆலோசனை கூட்டத்துல ஓபிஎஸ் ஒருவேளை எடப்பாடியை பார்த்து கேட்கலாம், துணிச்சல் இருந்தா கேட்கலாம். இதுவரைக்கும் துணிச்சல் இல்லாம இருந்த ஓபிஎஸ்க்கு இனிமேல் அது வரலாம். இப்படி எல்லாம் வாத பிரதிவாதங்கள் அதற்கான பதில்கள் வந்து அங்கே ஒரு ஆலோசனை நடந்து இணைப்புக்கான முயற்சிகள் தொடங்கலாம். இது உடனடியா தொடங்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதற்கான அவசியத்தை தேர்தல்கள் தான் உணர்த்தும். இப்ப உள்ளாட்சி தேர்தல் என்னப்பா, 9 மாவட்டங்கள்ல முழுமையா நடக்கல, தேர்தல் ஒரு பகுதிக்கு கூட நடக்கல, எந்த பதவிக்கும் நடக்கல. தமிழ்நாடு முழுக்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுக்கு இன்னும் தேர்தல் நடக்கல. இந்த தேர்தல் ஒரு 6 மாசத்துக்குள்ள நடக்க வருதுன்னா அப்போ இந்த ஒருவேளை இந்த பேச்சு கிளம்பலாம், இல்ல அப்பயும் தனியா பாக்கலாம்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தல் தான் 2024. இல்ல அந்த கூட்டணி எதுக்கு சார், தேர்தலுக்கு தான் அலையன்ஸ், அதான் சொன்ன ஒண்ணு உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் அந்த நேரத்துல பேச முடியும். புதன்கிழமை எம்எல்ஏக்கள் கூட்டம், வியாழக்கிழமை தீர்மானம் போட்டுருவாங்க, வெள்ளிக்கிழமை சேர்ந்துருவாங்க அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியம் இரண்டு கட்சிகளுக்கு இப்ப இல்ல. ஆனால் பிரிந்திருந்ததால் தோற்றோம் அப்படிங்கிற அந்த கருத்து நிஜமாகி இருக்கு. எப்படி ரெண்டு பேரும் அதை எடுத்து பாடமா எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இந்த முறை பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேச்சுகள்ல வந்து தமிழ்நாடு வந்து
பெரியார் மண், அண்ணாவின் மண், இது வந்து தாமரை இங்க மலர வாய்ப்பே இல்லை இப்படிலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. குறிப்பிட்ட ஜேர்னலிஸ்ட் கூட பேசியிருந்தாங்க. ஆனா நான்கு பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைய போறாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு. அதுவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றது யார பாத்தீங்கன்னா திமுக கேண்டிடேட்ஸ் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கமல்ஹாசன் வின் பண்ணியிருந்தாங்க. சோ பாஜக தமிழ்நாட்டுல வந்து ஏற்கனவே சொல்லிருந்தீங்க கொஞ்சம் வளர்ந்துதான் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு அஸ்திர வளர்ச்சி நோக்கி நகருவாங்கன்னு நினைக்கிறீங்களா பாஜக? இல்ல, அஸ்திர வளர்ச்சிங்கிற வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தை. அதெல்லாம் வெறும் வார்த்தையில எழுதி எழுதி படிச்சு பாத்துக்கிறது இல்ல, பேப்பர்ல எழுதி படிக்கிற விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன். அவர்களும் இங்கே ஆள தகுதியானவர்கள் தான். தாமரை இங்கே மலரவே மலராது, கை ஊனாது, கால் ஊனாதுங்கிற வார்த்தையை வேற யார் சொல்லியிருந்தாலும் அதை விமர்சிக்க விரும்பல, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஜனநாயக ரீதியாக இங்கிற எந்த அரசியல் கட்சியும் நம்முடைய நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு தகுதியானவர்கள் தான். பிஜேபி ஒன்று தீவிரவாத இயக்கம் கிடையாது. அவர்களும் ஜனநாயக ரீதியாக ஆட்சியை கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மீதான பார்வையை மாத்திக்கிட்டா பிஜேபிக்கு இங்கே இடம் இருக்குங்கிற வார்த்தையை நான் இன்னைக்கும் சொல்லுவேன், எப்போதும் சொல்லுவேன். தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாங்க, உரிமைகளை பறிக்காதீங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நிதிகளை கொஞ்சம் மனசு வந்து கொடுங்க. மற்றவர்கள் செய்ய நினைக்கிற நன்மையை கூட, அண்டை மாநிலங்கள் செய்ய நினைக்கிற நன்மைகளை கூட நீங்க தடுக்காதீங்க. மற்ற மாநிலங்கள் புறக்கணிக்கிற திட்டங்களை தமிழ்நாட்டு மீது திணிக்காதீங்க. இப்படின்னு ஆதங்கத்தின் அடிப்படையில பிஜேபி விமர்சிக்கிறமே தவிர பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது, அதுக்கெல்லாம் இங்க தகுதியே கிடையாது அப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல சொல்ற உரிமை நம்ம எவருக்கும் கிடையாது. பிஜேபி ஏதோ முதல் முறையாக ஏற்கனவே அங்க 3-4 எம்பி வச்சிருந்தவங்க தான் 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போனவங்க தான். அதனால வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டு பெண் தானே, தமிழ்நாட்டு தலைவர் தானே, அவர் ஜெயிக்க கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்க? வரட்டும். அந்த வானதி சீனிவாசன் தன்னுடைய தொகுதி மக்களுடைய குரலை, தமிழ்நாடு பிஜேபியினுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு இணையாக தங்கள் கட்சி தான் மத்தியில் ஆளுகிறது என்பதை நினைவில் கொண்டு மத்திய அரசிடம் பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் வாங்கிட்டு வரணும்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி இனிமேலாவது தாங்கள் செய்ய தவறியதை, செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு இனிமேல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, ஒரு அசம்ஷன் ஒண்ணு முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு சார். இந்த தியரி வந்து உண்மையாகுமா அல்லது பொய்யாகுமாங்கிறது தெரியல. இருந்தாலும் அந்த கேள்வி நான் கேட்க விரும்புறேன். பாஜகவோட அடிப்படை நோக்கம் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கட்டமைப்பது. இப்போது காங்கிரஸோடு தமிழகத்தில் கூட்டணியில் இருப்பது திமுக. சோ திமுகவோடு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நெருக்கம் காட்டும் பாஜக அப்படியே ஒரு பார்வை இருக்கு. இது நம்புறீங்களா நீங்க? இது வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது வந்து அருண்மொழியோ லக்ஷ்மணனோ நம்புறதோ நம்பிக்கை இல்லாமல் போறதோ இல்ல விஷயம். அரசியல்ல எதுவும் சாத்தியம். மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கு. திமுகக்குள்ள எந்த ஆளும் கட்சிக்கு இருக்கு, எடப்பாடி அரசுக்கும் கூட அது இருந்தது. அந்த இணக்கம் அடிமைத்தனமாக மாறிய போதுதான் எல்லாரும் விமர்சிச்சாங்க. திமுகவும் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை, அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. மோடியோடு ஒரு மாசத்துக்கு 4 போய் பார்த்து பேசிக்கிட்டா கூட தப்பு கிடையாது. அது அரசியல் ரீதியாக ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா கூட நீங்களும் நானும் அது கேள்வி கேட்கிற உரிமையை விமர்சிக்கலாமே தவிர கேள்வி ஏன் கூட்டணி வைத்தீர்கள் அப்படிலாம் நம்ம விமர்சிக்க முடியாது. கூட்டணி வைத்தால் என்ன விளைவு ஏற்படும் வேணா நம்ம ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர அது திமுக அவருடைய உரிமை. அவள் நெருங்குறாங்களான்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, பல பேரும் சொன்னது அதிமுக இனி சரி வராது, எடப்பாடியின் தலைமை சரி வராது அப்படின்னா 2024 திமுக அணியில சேர்த்துக்கலாம்னு பிஜேபி நினைச்சா அது அவருடைய விருப்பம். ஒரு அரசியல் கட்சியாக அவர் தாங்கள் ஜெயிப்பதற்கு காலூன்றுவதற்கு மேலும் வலுவாக காலூன்றுவதற்கு எது அவசியமோ அதை நினைச்ச செயல்படுத்ததானே நினைப்பாங்க. அதனால் வருகிற பலனையும் பலவீனங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய கடமை திமுக தான் இருக்கு. நம்ம அந்த நேரத்துல பேசலாம், இப்போதே யூகிக்க முடியாது. எஸ், கட்சி ரீதியா பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த கட்சி வந்து இந்த முறை வந்து பலமாக வளர்ந்து வராங்க. இந்த கட்சி இத்தோட ரொம்ப ஒரு அடிமட்ட அளவில் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய கட்சிகள்? நான் உதாரணத்து கேள்விகள் கேட்கணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க, ஒரு 4 வின் பண்ணியிருக்காங்க. தேமுதிகக்கு பல இடங்களை கொடுத்தாரு டிடி தினகரன் அவர்கள். ஆனா 1 கீழே சதவீதம் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு திரு விஜயகாந்த் தலைமையிலான கட்சி. சோ இப்படி பார்க்கும்போது ஒரு சில கட்சிகள் காணாமல் போகவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே அந்த காணாமல் போனார்கள், இதோடு தொலைந்தார்கள், ஒளிந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையில எனக்கு உடன்பாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. எந்த இயக்கத்தையும் அப்படி வார்த்தை பயன்படுத்தி சொல்றத நான் விரும்ப மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேன், பொதுவா என்னுடைய மனநிலையை நான் சொல்றேன். ஒரு இயக்கத்தினுடைய செயல்பாடு, ஒரு இயக்கத்தினுடைய இருப்பு ஒரு தேர்தலோடு முடிவது அல்ல. திராவிடர் கழகம் தேர்தலையே போட்டியிடுற வழக்கமே கிடையாது. திராவிடர் கழகத்தினுடைய பணியை தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மண்ணுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் மொழிக்கு திராவிடர் கழகம் எந்த பங்கையும் ஆற்றலையா? இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமா இல்லையா அந்த திராவிடர் கழகம் சொல்லுங்க. சோ தேர்தல் அரசியலுக்கும் ஒரு கட்சியினுடைய இருப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தேர்தலில் பெறுகிற வெற்றி அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும். அடுத்த தேர்தலில் நிக்கணுமேங்கிற அந்த ஒரு இலக்குக்கு இந்த இப்போது பெறுகிற சிறு வெற்றியோ பெரு வெற்றியோ ஒரு படிக்கல்லாக அமையுங்கிறத நான் மறுக்கல. ஆனால்
ஒரு தேர்தலில் ஒரு இடமும் கிடைக்கல அப்படிங்கிறதா இந்த கட்சி இதோட காணாம போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். தேமுதிக என்பது விஜயகாந்த் என்கிற ஒரு தனி மனிதரை தனி பிரபலத்தை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த விஜயகாந்த் முழுமையாக பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத சூழல் தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தலில் அமைந்தது. தினகரனோடு அமமுகவோடு கூட்டணி வைத்தும் கூட அவர்களுக்கு பரஸ்பரம் பலன் கிடைக்கல, அதற்காக அவர் காணாமல் போயிடுவாங்களோ எனக்கு நம்பிக்கை இல்லை. இதே தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அழைப்பு விடுக்க போற காட்சியை நம்ம 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தேர்தலோடு எந்த தலைவனும் எந்த தனிநபரும் எந்த கட்சியும் ஒரு முடிவை தேடிக்கொள்வது இல்லை, அது இருப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த இயக்கமும் அந்த தலைவரும் முழு மனதோடு தொடர்ந்து உழைத்தால், நம்பிக்கையோடு உழைத்தால் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் தேசிய அளவிலும் சரி ஒரு தன்னம்பிக்கையுள்ள தலைவன் உள்ள ஒரு கட்சிக்கு அழிவு என்பது கிடையாது. இல்ல நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலுமே ஒரு கட்சிக்கு உழைக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், அந்த கட்சிக்கு ஒரு 4-5 MLA கொடுக்கணும், 2 MP இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கூடி சேர்ந்து அந்த கட்சி வளர்ப்பதற்கான ஒரு உத்வேகம் பிறக்கும். ஆனா அப்படிப்பட்ட உத்வேகம் பிறக்கணும்னா இது போன்ற அம்சங்கள் இல்லாம இருக்கக்கூடிய கட்சிகள், உதாரணத்திற்கு இப்போ தேமுதிக அப்படிதான் பாக்குறாங்க, அமமுகவை பாக்குறாங்க, மக்களுக்கு மையம் பாக்குறாங்க, நாம் தமிழ் கட்சின்னு பாக்குறாங்க. நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெறும்னா எவ்வளவு தூரம் ஓட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல அதுதான், இந்த ஒரு தேர்தலோடு காணாம போயிட்டாங்கன்னு பாக்காதீங்கன்னு தான் சொன்னேன். இதே தேமுதிக நாளைக்கு ஜெயிக்க போகிற ஒரு அணியோடு கட்டமைத்து 2 MLAக்களை 2 MPக்களை 10 MLAக்களை பெறமாட்டாங்கன்னு நிச்சயம். இப்போ சீமானு இது வரைக்கும் ஒரு 15 லட்சம் தோராயமா வாங்கிட்டு இருந்தோம், இந்த இடம் 30 லட்சம் வாங்கிக்கிறார். அடுத்த தேர்தல் 45 லட்சம் கூட வாங்கினார்னா அவரை நம்பி வாக்களித்தவர்கள் அவர் பின்னால் போகிறவர்கள் சோர்வடையதான் செய்வாங்க. 45 லட்சம் ஓட்டு வாங்கி என்ன பிரயோஜனம், ஒரு எம்பி ஜெயிக்கல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல என்ற குரல் அதிகமாக ஒழிக்க ஆரம்பித்தால் சீமானுக்கு ஆபத்து. அவர் வேணா எனக்கு இல்லைனா நம்பிக்கை இல்லை சித்தாந்த அரசியல் பண்றேன்னு சொல்லலாம், அது ஒரு வகையில வரவேற்கலாம் பாராட்டலாம், தேர்தல் அரசியலுக்கு அது நல்லதல்ல. இத்தனை 1 லட்சம் வாக்குகளை அர்த்தமுள்ளதா மாத்தணும்னா அதை சீட்டுக்களா மாத்தணும், அப்படியே யாருக்கு அதையாவது போய் தட்டுங்க, யாருக்காலையாவது போய் பிடிங்கலாம் நான் சொல்லல. தனக்கு இருக்கிற அந்த ஆதரவை அரசியமைப்பு சட்ட ரீதியாக அங்கீகாரம் பெற்ற மன்றங்களில் தன் குரல் ஒழிக்கணும்னு சீமான் விரும்பினால் தன்னுடைய வியூகத்தை மாற்றணும்னு சொல்றேன். இப்போ தேமுதிக 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கல, 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு நாம் தமிழர், ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் சட்டமன்ற சீட்டுகளை எண்ணிக்கை எடுத்து பார்த்தா புரியுதுல. இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்ற சீமானுக்கு என்ன அர்த்தமோ அதேதான் 1 சீட்டையும் பெறாத 1% வாக்கு கூட பெறாத தேமுதிகவுக்கு அர்த்தம் அதுவா மாறிடுச்சு. இந்த வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே வழியை கொடுக்கணும்னு தான் நான் விரும்புறேன். தேமுதிகவுக்கு அந்த வழி இயல்பாகவே ஏற்பட்டிருக்கும் பெயின், சீமான் அது எனக்கு வலிக்கல என்று சொன்னா அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார், தன்னை நம்பி வருகிற லட்சக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றுகிறார் தான் நான் சொல்லுவேன். அந்த ஆதரவை அர்த்தமுள்ளதா மாத்தினாதான் சீமானுடைய சித்தாந்தத்தினுடைய முதல் படிக்கலையாவது அவர் அடைய முடியும். அந்த குரல் ஒழிக்கணும், குரலுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும், அவர் நினைக்கிறத சாதிக்க தொடங்கணும் தான் அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில அந்த விருப்பத்தின் அடிப்படையில இந்த கருத்தை பதிவு பண்ணின தவிர எல்லாருமே போய் சேர்ந்த சாக்கடை கூட்டணியில போய் நீங்களும் சேருங்க அப்படின்ற அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. இவ்வளவு பெரிய ஆதரவை அர்த்தம் உள்ளதாக மாற்றணும் அப்படிங்கறது அர்த்தத்துல சொல்றேன். புரியுது. 10 ஆண்டுகள் கழித்து ஒரு எதிர்கட்சியாக 10 ஆண்டுகள் நீடித்துக் கொண்டே இருந்து ஒரு உள்துறை அமைச்சர் பதவி, மேயராக இருந்திருக்கிறாரு, துணை முதலமைச்சராக தமிழகத்துக்கு இருந்திருக்கிறாரு, தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணாதான் வந்து ஒரு தன்னை நிலைநாட்டிக் கொள்ளையும் கட்சியும் தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? இல்ல தன்னை நிலைநாட்டிக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் அவருக்கு எந்த சவாலும் இல்லை, அவர் ஏற்கனவே தன்னை நிலைநிறுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் அபரிமிதமான வெற்றியை பெற்ற போது கூட அவரை ஒரு ஆளுமை என்ற வார்த்தையை நான் சொல்ல தயங்கினேன். காரணம் அவர் தன்னை முன்னிறுத்தி அந்த தேர்தலை நடத்தல. கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஒரு எப்படி கூட்டணி அமைக்கணும், அந்த கூட்டணியை எப்படி வெற்றி கூட்டணியா மாற்றணும் அப்படிங்கிற வியூகத்தில் ஒரு கட்சியின் தலைவராக அவர் மிளிர்ந்தார். அதை நான் ஏற்றுக்கொண்ட அதே சமயத்துல ஒரு ஆளுமையாக வளர்ந்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல தயங்கினேன். அப்ப நான் சொன்ன வார்த்தை, இரண்டு பேரும் தலைவர்களும் மறைந்த பிறகு என்னை முதலமைச்சராக்குங்கள், அதாவது திமுக தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு ஸ்டாலின் போய் மக்கள் கிட்ட கேட்கிற முதல் தேர்தல் 2021 தான். அதில் தன்னை முன்னிறுத்தி மக்கள் அவரை ஜெயிக்க வைத்து விட்டால் அவர் ஆளுமையாக வளர்ந்து விட்டார் என்று சொல்வேன்னு சொன்னேன். இப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டாதான் ஸ்டாலின் ஆளுமையாக தான் இல்லை என் பார்வை. இதுதான் காரணம். ஒரு தடவை இல்லை, 2 முறை, 2 வெவ்வேறு களங்கள்ல யாரை பிரதமராக கைகாட்டுகிறாரோ அவரை சொல்லியும் ஒரு பெரு வெற்றியை பெறுகிறார், தன்னையே முதலமைச்சராக முன்னிறுத்தி மக்கள் கிட்ட போறார், மக்கள் அதை பெருவாரியாக பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏத்துக்கிறாங்கிற போது அதிலும் வெற்றி பெறுகிறார்னா இதுதான் ஆளுமை. சோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுமை கிடைத்து விட்டார். எத்தனையோ ஆளுமைகள் வரலாம், கலைஞர் ஜெயலலிதாவும் ஒருத்தர் ஆட்சியில இருந்தார், ஒருத்தர் எதிர்கட்சியில இருந்தார், இரண்டு பேருமே ஆளுமைகள் தான். ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ஆளுமை என்ற அர்த்தம் அல்ல. சீமானும் ஒரு ஆளுமையாக வரலாம், துணிச்சலாக கேள்வி கேட்கிற அந்த தைரியம், எவரை பற்றியும் கவலைப்படாமல் கருத்துக்களை முன்வைக்கிற விதம், மக்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற வேகம் விதம்,
அவர் ஒரு தலைவருக்கே உரிய பக்குவத்தை வளர்த்துக்கிறது பல காரணிகள் இருக்கு ஒரு ஆளுமை உருவாவதற்கு, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில ஒரு ஆளுமை இப்ப அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்றுட்டார். இன்னும் எத்தனையோ ஆளுமைகள் வரலாம். அந்த வகையில ஸ்டாலின் தன்னுடைய தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு கஷ்டப்படணும்னா இனிமேல் எந்த சவாலும் கிடையாது. ஆனால் கொரோனாவை எதிர்கொண்டு அதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. சும்மா அதுதான் அதிகாரிகள் இருக்காங்க, மேனேஜ் பண்ணா போதும் இல்ல. நிதி நிர்வாகம், நிதி நிலை இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்கு தமிழ்நாட்டுல. 600,000 கோடி கடன் இருக்கு. முதல்ல நிதி ஆதாரத்தை திரட்டணும். எத்தனையோ சலுகைகள் அவர் அறிவிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதையெல்லாம் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, உடனடியா செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. மக்களை ஏமாத்துங்கன்னு நான் சொல்லல. உயிரோடு வைத்திருப்பதுதான் ஸ்டாலினுடைய முதல் கடமை. ஆக்சிஜன் இல்லாதவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், புரியுதுங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுங்க, கொடுங்க, வேணாம்னு சொல்லல. ஒரு குடும்ப தலைவிக்கு மாசத்துக்கு 1000 ரூபா கொடுங்க. தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னார், தாராளமா கொடுங்க. இருக்கிற பணத்தை பூரா வாரி 4000 ஒரே நேரத்துல, இன்னும் ஒரு மாசத்துல ஜூன் 3, ரொம்ப நாள் இல்ல சார், இன்னும் ஒரு மாசத்துல ஜூன் 3 வரும்போது அந்த ஒரு மாசத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் 8,000 கோடி ரூபாய் வேணும். 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4,000 ரூபாய் தருவதாக ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியை அவருடைய மனசாட்சி உறுத்துகிறது என்று சொல்லி அமல்படுத்த முனைந்தால் 8,000 கோடி வேணும். நான் கேட்கிறேன், 8,000 கோடியை கொண்டு முதல் மாசத்துலயே கொடுத்தா மீதி பணத்துக்கு எங்க போவீங்க? ஆக்சிஜன் வாங்க என்ன பண்ணுவீங்க? 4,000 வாங்கி செலவு பண்றதுக்கு அவன் உயிரோடு இருக்கணும் சார், புரியுதுங்களா நான் சொல்றதே? சோ எது முக்கியமோ, ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்லல, ஒரு நானும் தமிழ்நாட்டு பிரஜைங்கிற அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். 1,000 ரூபாய் ஆசைப்பட்டீங்கல்ல, 1,000 ரூபாய் கொடுங்க, மீதி 3,000 பின்னாடி கொடுங்க. வேணாம்னு சொல்லல, 400 ரூபாய் கொடுத்தாலும் சாத்த பொதுஜன், நான் உட்பட, நீங்கள் உட்பட 400 ரூபாய் நமக்கு தேவையான பணம் தான், நான் மறுக்கல. ஆனால் அரசு இன்னைக்கு இருக்கிற நிலைமைய மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ நான் அவங்களுக்கு என்ன தேவை, ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல, தடுப்பூசி போட்டா 250 ரூபாய் கேட்கறேன், தடுப்பூசி பற்றாக்குறையா இருக்கு, இந்த விஷயங்களுக்கு அந்த நிதியை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். அதன் பிறகு நீங்க தள்ளி கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த கலைஞரே உங்களை ஆசீர்வதிப்பார், கலைஞருடைய ஆன்மா உங்களை வாழ்த்தும். என் பிறந்த நாள்ல கொடுக்கறேன்னு சொன்ன 4,000 நீ கொடுக்கலன்னு கலைஞர் கோபித்துக் கொள்ள மாட்டார். நான் சொல்றேன், அர்த்தம் புரியுதுங்களா? புரியுது. அந்த மக்களை சந்தோஷமா வச்சிருந்தா அந்த 1,000 ரூபாய் கொடுங்க சொல்றேன். 4,000 மொத்தமா கொடுக்கணும், எந்த மக்களும் உங்களோட கேட்க மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. எது ப்ரையாரிட்டி அதை செய்யணும். சோ இதுதான் முதல் சவால். மத்திய அரசோடு இணக்கமாக போக வேண்டியது அவருடைய கடமை அல்லது இயல்பான குணமா இருக்கலாம். அந்த இணக்கத்தை ஒரு அடிமைத்தனமாக மாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டிய சவால், அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்றாரு பார்ப்போம். நிச்சயமா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். தமிழக சட்டமன்றம் அப்படிங்கிறது எதிர்கட்சி இருந்த ஒரு சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டாலே எதிர்கட்சியினுடைய வலிமையை கொண்டுதான் வந்து அந்த நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அடிப்படையில அதிமுக அப்படிங்கிறது ஒரு வலிமையான எதிர்கட்சியாக திகழும் அப்படின்னு நம்புறீங்களா? அதற்கான வேலைகள் அவங்க ஈடுபடுவாங்களா? ரொம்ப வெளிப்படையா கேட்கணும் அப்படின்னா, சசிகலா அம்மையார் இப்போ வரைக்கும் அரசியல ஈடுபடாம இருக்காங்க. ஒருவேளை அவங்க அரசியல் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதிமுக ஒரு வலிமை எதிர்கட்சியாக கட்சி ரீதியாக வலிமை பெறும் நினைக்கிறீங்களா? சார், நீங்க பிளந்திருக்கிற யாரும் யாருக்கு எத்தனை சதவீதம் இதெல்லாம் பாக்காம 1% 1/2% வச்சிருக்கிறவங்களும் வந்து சேர்ந்தா கூட அது பலம் தான் சார். ஒரு தனிநபர் எதுக்காக, ஜெயலலிதா திமுகவில் இப்போது ஈரோடு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிற முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அதிமுகவிலிருந்து விலக போகிறார், அறிவாலயத்தை நோக்கி அவர் காரில் போய் கொண்டிருக்கிறார், 4 மணிக்கு சேர்றார் அப்படின்னு தகவல் வந்த போது 12 மணிக்கு பத்திரிகையாளர்கள் வாயிலாக வெளிப்படையாக ஜெயலலிதா அவர் கோரிக்கை விடுத்தார். சகோதரர் முத்துசாமிக்கு நான் அன்போடு ஒரு அழைப்பு விடுக்கிறேன், உங்களுடைய வருத்தம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், நீங்கள் இங்கே வர வேண்டும்னு சொன்னார். ஜெயலலிதாவுடைய குணத்துக்கு எந்த தனிநபரையும் அப்படி அழைப்பவர் அல்ல. ஆனா அதுல இருக்கிற தாத்பரியம் என்னன்னா, அந்த முத்துசாமி என்கிற தனிநபரும் இயக்கத்துக்கு முக்கியம்னு ஜெயலலிதா நினைச்சார். கொஞ்சம் வெக்கத்தை விட்டு இறங்கி வந்து அந்த அழைப்பை விடுத்தார். ஜெயலலிதாவே எந்த ஜெயலலிதா, ஆளுமைமிக்க ஜெயலலிதாவே அந்த மனப்பான்மையை கொண்டிருந்தாருங்கிறத இந்த எடப்பாடி OPS போன்றவர்கள் மனதுல வச்சுக்கிட்டு, ஒற்றுமை என்பது எந்த ஒரு சூழல்லையும் அந்த இயக்கத்துக்கு வலிமையைத்தான் தரும் அப்படிங்கிற அந்த அடிப்படை யதார்த்தத்தை இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா கட்சி வலுப்பெறும். சட்டமன்றத்தை செயல்படுறதுக்கும் சசிகலாவுக்கு சம்மந்தம் இல்லை. சசிகலா ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்தா அந்த கட்சி சட்டமன்றத்தில் எப்படி செயல்படணும் வைக்கணும் தன்னுடைய ஆலோசனைகளை அவர் கொடுக்கலாம், அதனுடைய தாக்கம் சட்டமன்றத்தை எதிரொலிக்கலாம். மற்றபடி 60+ எம்எல்ஏக்களை அதிமுக மட்டுமே பெற்றிருக்குது அப்படிங்கிற போது அவர்களும் தங்களுடைய கடமை ஏதோ புதுசா கத்துக்கிட்டு உள்ள போறவங்கல்ல. இந்த 60 பேர்ல சுமார் 50 மேற்பட்டவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்துல இருந்தவங்க தான்.
வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அனைவருமே சசிகலா அவர்களுக்கு பரிச்சயமானவங்க தான். அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியும், என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியும். சோ அந்த அடிப்படையில கட்சிக்கு அவங்க தலைமையா இருக்கும் போது கட்சியினுடைய பலம் அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது மாறத்தானே செய்யும். அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்கறேன். கண்டிப்பா மாறும். அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டு சில பேர் சில விஷயங்களை விட்டு கொடுத்தாங்கன்னா கட்சி ஒற்றுமைப்படுவது எந்த வகையிலும் எந்த இயக்கத்துக்கு பலன் தரும், அதிமுகவும் பலன் தருங்கிற கருத்துல மாற்று கருத்து இல்லைன்னு சொன்னேன். நிச்சயமா அது பலன் தான் தரும். என்ன நடக்குதுன்னு போக போக பார்ப்போம். அந்த தனிநபர்கள் தனிப்பட்ட தலைவருடைய மனநிலை என்ன சொல்லுதுன்னு பாக்கணும், அதுக்கு அவர்களுக்கு அழுத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாக்கணும், அந்த தலைவர்களுக்குள்ளேயே கருத்து முரண் வருதான்னு பாக்கணும், அந்த கருத்து முரண் ஒரு ஒற்றுமை நோக்கி போகுதா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஒரு நாளில் முடிவு செய்து சொல்கிற விஷயம் அல்ல. நிச்சயமா லட்சுமணன் சார், பலவிதமான விஷயங்களுக்கு ரொம்ப பொறுமை நிதானமா ஆழமாக பதில் வச்சிருக்கீங்க. எங்களோட இந்த நேரத்தில் இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தினும் பேசி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி லட்சுமணன் சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.